நாகை அருகே கஜா புயலில் சாய்ந்து விழுந்த சவுக்கு மரங்களை நான்காண்டுகளாகியும் அப்புறப்படுத்தாததால் மண்ணெரிப்பு ஏற்பட்டு ஊருக்குள் கடலில் புகும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் விருந்தமாவடி இடையே 7 கிலோமீட்டர் வரை 300 ஹெக்டரில் கடற்கரையோரத்தில் புயல் மற்றும் சுனாமி தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சவுக்கு மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2018 ஏற்பட்ட கஜா புயலினால் லட்சக்கணக்கான சவுக்கு மரங்கள் அடியோடு சாய்ந்தன. சாய்ந்த மரங்கள் 4 ஆண்டுகளாக அகற்றப்படாமல் அப்படியே கிடந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் இனிவரும் காலங்களில் புயல் மற்றும் சுனாமி ஏற்பட்டால் தடுப்பு அரணாக விளங்கிய மரங்கள் இல்லாமல் உள்ளது எனவும், இதனால் அருகில் உள்ள கடற்கரை கிராமங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வனத்துறை அதிகாரிகள் கடற்கரை பகுதிகளில் பார்வையிட்டு சேதமடைந்த மரங்களை அப்புறப்படுத்தி விட்டு மீண்டும் அதே இடங்களில் சவுக்கு மரங்கள் நட்டு புயல் மற்றும் கடல் சீற்றம் ஏற்பட்டு மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கவும், கடற்கரை ஓரத்தில் அருகிலேயே குடியிருப்புகள் உள்ளதால் பாதிப்பை தவிர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.